ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிகிவோம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 40 நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:30 வாக்கில் செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சிபலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் ஆட்சிபலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு. இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும், அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்கு. அதனால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது 12 ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னேன்னா, ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பெயர்ச்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு. ஜூலை 12ஆம் தேதி சாயந்தரம் 5:00 வாக்கில் செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். குருவோடு இணைஞ்சிடுவார். குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும். அது ஜூலை 12. இப்போது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12 வரைக்கும் மேஷராசியில் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா, வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொல்லப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை. ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரெஜிஸ்டர் ஆகுது. அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம். ஏன்னா நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம். அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு கட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இதில் மீடியா சம்பந்தப்பட்ட அல்லது சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான். நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்பொழுது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுக்கு நடுவில் ஜூன் 29ஆம் தேதி இன்றைக்கி சனி வக்கரகதி அடைகிறாரு. இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி, புரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறவங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துன்ருக்கு. அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம், இல்லை லாட்ரி பணம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே லாட்ரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, லாட்ரி வருமா அப்படின்ட்டு. சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி. நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார். இப்போவும் பாருங்கள், நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்களாம் ராத்திரி படுத்தவங்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் காத்தால பற்றின கவலை இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பணத்தை நிறையா சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்ருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன, உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார், கெடுதலை பண்ண மாட்டார். உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன, யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல், குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பகைமை பாராட்டுவீர்கள். உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி, கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு 1.5 மாதம் 40 நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை
போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நமது டிவோட்டி நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை கிட்டத்தட்ட 40 நாள் பக்கத்தில், இந்த 40 நாளும் உங்களுடைய முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம். கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இருக்க போகிறது. 6 இடத்துல சனி, 8 இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது எப்படின்னா, ஒத்த எதிரி, இன்னொத்தன் பகைவன், இது ரெண்டும் சேர போகிறாங்க. சனியின் பார்வையில் செவ்வாய் வருதுங்கிறது வந்து எதிரிக்கு வலு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசுகிற விதமே நார்மலாக மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதையோடு பேசுவாங்க, ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் எடுத்தறிஞ்சு பேசுறது, இப்போ போயிட்டு அப்போ வா, இந்த மாதிரி உரிமையில் பேசுறது. அவங்க நார்மலாக அப்படி தான் மற்றவங்ககிட்டலாம் ஒரு மரியாதையாக பேசுவாங்க, உங்களை பார்த்த உடனே உடனே இரிட்டேட் ஆவாங்க. உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது இது என்ன, என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் 3 நபர் தலையீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தில் யாரையும் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. என் குடும்ப விஷயம் நீ என்ன பேசுறது அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே பேசுங்க. 3 நபர் உள்ளே வந்தால், அது உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளே வந்தாலே அது வந்து ரகசியம் கிடையாது, அது வந்து பட்டவர்த்தனமாக வெளியில் வருதுன்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் குழந்தைகள் விஷயத்தை வச்சு தான் சண்டையே வரும். அந்த சண்டைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அப்பா அம்மாவும், உங்கள் வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய அப்பா அம்மாவும் வரும்பொழுது தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். ஸோ குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாதீங்க, வெளியார் விஷயத்தை குடும்பத்தில் பேசாதீங்க. அதே சமயம் கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடன் அல்லது நீங்கள் செலுத்திய கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கும் கரெக்டாக நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்போம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, சனி விரயஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்கறதுனால பாக்கியஸ்தானாதிபதி 9 இடத்துல இருக்கார். அதனால் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம், மருத்துவம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய வீரியத்தன்மை மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்ததிபதி 9 இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 பேர் இருக்க உங்களை அவமானப்படுத்துவாங்க. என்னை அவமானப்படுத்தி பேசிட்டான்டா, வீட்டில் போய் சொன்னால் அவங்க அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்லடா அவன் போனால் போட்ட தம்பி தானே அப்படிம்பாங்க. ஆனால் தம்பியாக இருந்தாலும் என்னை அவமானப்படுத்திட்டாங்கிற ஒரு வன்மம் உங்கள் மனசில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வன்மத்தை குறைத்து அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியானது குறிப்பாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருந்தால் பாதிப்புகள் ஏற்படுத்தும். திருமணம் ஆனவங்களாக இருந்தால் மனஸ்தாபத்தினால் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து உரிமை இருக்கிற இடத்துல தான் வார்த்தைகளும் தவறாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என் வீட்டுக்கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிடுவீங்க, அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் தான் அவருக்கு கோபம் வருங்கிறதே உங்களுக்கு தோணும். அந்த மென்டாலிட்டி அப்போ தான் அவர் ஐயையோ நான் தப்பாக பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசிடுவீங்க. புரிதலை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை, ஆனால் அலுவலகத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க எதுவும் நல்லது அவங்க கெடுதல் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேண்டாத நபர், உங்களுடைய எதிரி, உங்களுடைய நண்பர்களை உங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எதற்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் வார்த்தைகளில் கவனம், அதே சமயம் சொல்லாடல்களில் கவனம், குடும்பத்தில் கவனம் செலுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய ஆரோக்கியத்தில் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உடம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யணும்.
ஏன்னா பணத்தில் தான் பிரச்சனை உங்களுக்கு, வார்த்தைகளில் தான் பிரச்சனை. அதனால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமிக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை வழிபட்டு வாருங்கள். மகாலட்சுமிக்கு உண்டான வெள்ளிக்கிழமை அன்று பால் சாதம் நிவேதனம் செய்து அடுத்தவர்களுக்கு தானம் கொடுங்கள். அது உங்களுக்கு மன அமைதியை தருவது மட்டுமல்லாமல் எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து கொள்வதற்கு உது உறுதுணையாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை ஆராய்ந்து பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள், அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை, தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.